அல்லார் நபி மீது வாகாய் சலாத்துரை போ, கண்ணனவே காத்திடுவாய், கதியாக நின்றிடுவாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் அதத மா ஃபி இல்மில்லாஹ் ஸலாதன் தாயிமதன் பிதவாமி மில்கில்லாஹ். அம்மா பஅத், கண்ணியம் வாய்ந்தவர்களே, நாம் நல்ல அறிஞர்களுடைய அடையாளங்களில் 9வது அடையாளத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இறுதியாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறிய ஒரு அற்புதமான சொல்லை பார்த்தோம். கல்வி கற்கக்கூடிய அந்த சமயத்தில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் தங்களது உஸ்தாதுமார்களிடம் எவ்வளவு பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக அவர்கள் கூறிய கூற்றையும் நாம் சென்ற தொழிலை பார்த்தோம். ஆகையினால் நல்ல அறிஞர்கள் என்றால் அவரிடம் இருக்க வேண்டிய நல்ல பண்புகளை பற்றி இன்றைய தொடரிலே ஒரு 5 விதமான சொல்களை இன்றைய தொடரிலே நாம் பார்த்திருக்கின்றோம். முதலாவதாக சொல்லப்படுகின்றது, மா ஆதாஹுல்லாஹு அபதன், எந்த அடியாருக்கும் அல்லாஹால கல்வியை கொடுப்பதே கிடையாது. இல்லா ஆதாஹு மஅஹு ஹில்மன், அதோடு அவர் பொறுமையை கொடுக்கப்பட்டதை விட, பணிவை கொடுக்கப்பட்டதை விட, நல்ல குணங்களை கொடுக்கப்பட்டதை விட, மேலும் தன்மையாக மென்மையான குணங்கள் கொடுக்கப்பட்டதை விட அவர் கல்வி கொடுக்கப்பட்டதில்லை என்பதாக ஒரு சொல் இருக்கின்றது. அரபியாக்களுடைய புழக்கத்திலே இப்படி ஒரு சொல் பயன்படுத்தப்படுகின்றது. அப்போது ஒரு மனிதருக்கு கல்வி கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அவர் அதோடு சேர்ந்து, அந்த கல்வியோடு சேர்ந்து அவரிடத்திலே பொறுமை இருக்கும், பணிவு இருக்கும், நல்ல குணங்கள் இருக்கும், தன்மையாக இதமாக பழகக்கூடிய தன்மை இருக்கும். இந்த 4 விஷயங்களும் அவரோடு இருக்கும். சரி, இப்போது கல்வி கற்ற நிறைய நபர்களிடம் இந்த தன்மைகள் எல்லாம் இல்லாமல் இருக்கின்றதே என்பதாக கேட்கும் பொழுது அதற்கு பதில் சொல்லப்படுகின்றது, ஃபதாலிக ஹுவல் இல்முன் நாஃபியு, இப்படி இருந்தால்தான், இந்த 4 குணங்களோடு கூடியிருந்த கல்வி தான் பயனுள்ள கல்வி, இப்படி இல்லை என்றால் அது பயனற்ற கல்வி என்பதாக அதற்கு விளக்கம் தருகின்றார்கள். வஃபில் ஆதரி, மேலும் முன்னோர்கள் சொன்னதாக கூறப்படுகின்றது, மன் ஆதாஹுல்லாஹு இல்மன், ஒரு மனிதர் கல்வி கொடுக்கப்பட்டிருக்கின்றார், வ ஸுஹுதன், மேலும் துறவரம் பூணக்கூடிய எந்த பொருள் மீதும் அதிக ஆசை இல்லாத மனிதராக, எல்லா விஷயங்களும் செய்கின்றார் ஆனால் அதன் மீது பற்று இல்லாத மனிதராக, துறவரம் பூணக்கூடிய ஒரு மனிதராக இருக்கின்றார், வ தவாது அன், பணிவோடு நடந்து கொள்கின்றார், வ ஹுஸ்னா ஃபுலுக்கின், நல்ல தன்மைகளோடு நடந்து கொள்கின்றார். இப்படி இருக்கக்கூடிய மனிதர் யார் தெரியுமா? ஃபஹுவ இமாமுல் முத்தகீன், இவர்தான் முத்தகீன்கள், இறையச்சமுள்ளவர்கள், அவர்களுக்கு தலைவராக இருக்கின்றார் என்பதாக சில பெரியார்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அப்போது முத்தகீன்கள் இறையச்சமுள்ளவர்களுக்கு தலைவராக வேண்டுமையானால் இந்த 4 குணமும், இல்மு இருக்க வேண்டும், ஜுஹுத் எனப்படக்கூடிய துறவரம் இருக்க வேண்டும், தபாதுவாய் எனப்படக்கூடிய பணிவு இருக்க வேண்டும், ஹுஸ்னா ஃபுலுக்கின், நல்ல தன்மைகள் இருக்க வேண்டும் என்பதாகவும் சொல்லப்படுகின்றது. வஃபில் ஹபரி, மேலும் ஹதீஸ் ஷரீஃபில் வருகின்றது, இன்ன மின் ஃபியாரி உம்மதி, நிச்சயமாக எனது உம்மத்துகளிலே சில நபர்கள் இருக்கின்றார்கள், அந்த நபர்களிலே மிக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? கௌமன், ஒரு கூட்டத்தினர்கள் இருக்கிறாங்க, இவங்க தான் என்னுடைய உம்மத்திலேயே மிக சிறப்பிற்குரியவர்கள். யார் அவங்க? அவங்களுடைய என்னென்ன தன்மைகள் இருக்கும், அவங்களுடைய தன்மையை மட்டும் பெருமாசாசன் சொல்லித்தராங்க. எலஹகூன ஜஹரன் மின் ஸஅதி ரஹ்மத்துல்லாஹி தஆலா, அல்லாஹ் தஆலா எனக்கு நிறைய ரஹ்மத் செய்திருக்கின்றான் என்பதாக கூறி அவர்கள் வெளிப்படையிலே மிக சந்தோஷமாக, மிக சிரித்து வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. இல்லை இல்லை என்பதாக புலம்புறாங்க அல்லவா? அப்படி இல்லாமல் அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த ரஹ்மத் செஞ்சிருக்கிறான், அந்த ரஹ்மத் செஞ்சிருக்கிறான், இத்தனை ரஹ்மத்துகள் எனக்கு கிடைத்திருக்கின்றது என்பதாக நிறைய ரஹ்மத்துகளை அடுக்கிக் கொண்டே சொல்லி சொல்லி மிக சந்தோஷமாக வெளிப்படையாக எல்லோரிடமும் சிரித்து சந்தோஷமாக வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. இது அவருடைய முதலாவது குணம். இரண்டாவது குணம், எபுக்கோன சிறுதன் இந்த ஹவுஃபி அதாபிகி, இவங்க மக்கள் மத்தியிலே இவ்வளவு சந்தோஷமாக வாழக்கூடியவங்க தனிமையில் ஆகிவிட்டால் அவர்கள் தங்களுடைய மறைமுகத்திலே அல்லாஹுடைய அதாபை கண்டு அவர்கள் பயந்து அழக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். அல்லாஹருக்கு பயந்து அச்சப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். வெளியிலே எல்லா நபர்களும் வரக்கூடிய சமயத்தில் சிரித்து சந்தோஷமாக வாழ்வார்கள். தனக்கு அல்லாஹால தந்த ஞானதர்களை நினைத்து மறைமுகத்திலே யாரும் இல்லாத அந்த சமயத்திலே அல்லாஹ் தன்னுடைய தனக்கு தந்திடுவானோ என்பதாக பயந்து இந்த அதாபுகள் எல்லாம் ஏற்பட்டு விடுமோ என்பதாக மறைமுகத்தில் அழுகக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது இரண்டாவது தன்மை. இவங்களுக்கு இருக்கக்கூடிய மூணாவது தன்மை என்ன தெரியுமா? அபுதானுகும் ஃபில் அர்லி, இவங்களுடைய உடல்கள் எல்லாம் இந்த உலகத்திலே இருக்கும், குரூபுகும் சிஸ்தமாயி, இவங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் வானத்திலே இருக்கும், நாம் உலகத்திலே வாழ்ந்தவர்களாக உலகத்திற்காக செயல்படக்கூடியவர்களாக, இவங்களுடைய உடல் மட்டும்தான் இங்கே இருக்கும் ஆனால் இவங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் நினைவிலேயே எப்போதும் இருக்கும். இது அவங்களுடைய மூணாவது அடையாளம். நான்காவது அடையாளம், அர்வாஹுகும் ஃபித் துன்யா, அவங்களுடைய ரூஹுகள் எல்லாம், அவருடைய உயிர்கள் எல்லாம் இங்கே இருக்கும், உகூலுகும் ஃபில் ஆஹிரா, அவருடைய சிந்தனைகள் எல்லாம், அவருடைய அறிவு எல்லாம் மறுமை சார்ந்ததிலேயே அல்லாஹ்வுடைய தரிசனத்திலேயே இருக்கும்.
இது நான்காவது அடையாளம். ஐந்தாவது அடையாளம், யம்ஷூன பிஸ்தகீனா, இவங்க மிக மென்மையாக நடப்பார்கள். நடந்து செல்லும் பொழுது மிக ஆடம்பரமாக நடந்து கொள்ள மாட்டார்கள், மிக மென்மையான முறையிலே அமைதியாக இவர்கள் நடந்து செல்வார்கள். கர்ணபோன பில் வசீலத்தி, வசீலாவை கொண்டு அல்லாஹால் என்னிடம் சேருவதற்கு உங்களுக்கு என்னென்ன செயல்கள் செய்ய வேண்டும் என்பதாக, என்னென்ன அமல்கள் சொல்லியிருக்கின்றன அந்த விஷயங்களை எல்லாம் செய்து அல்லாஹின் நெருக்கத்தை தேடக்கூடியவர்களாக, நஃபிலான வணக்கங்கள் மூலமாகவும் பெரியார்களுடைய ஹிதமத்துகளின் மூலமாகவும் எது எதுவெல்லாம் வசீலாவாக கருதப்படுகின்ற அவைகளை கொண்டு எல்லாம் இறைவனுடைய நெருக்கத்தை நாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது அவருடைய ஐந்து அடையாளங்கள். இப்படி இந்த ஐந்து அடையாளங்கள் யாரிடம் இருக்கின்றதோ, எனது சமுதாயத்தில் யாரிடம் இருக்கின்றதோ, அவர்கள் தான் எனது சமுதாயத்திலேயே மிக சிறப்பிற்குரியவர்கள் என்பதாக பெருமானாசுவாசாவுடைய சொல்லும் நாம் கவனிக்க வேண்டும். நான்காவது விஷயம், ஹசன் ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, அல் ஹில்மு வஸீரன், ஒரு மனிதருக்கு பொறுமை என்பது தான் மந்திரி. ஒரு மனிதரிடத்திலே இருக்க வேண்டிய விஷயங்களிலே பொறுமை என்பது வஸீருல் இல்மி, கல்வியினுடைய மந்திரி. அந்த பொறுமை இருந்தால்தான் அந்த கல்வியை வந்து உள்ள வரும். ஒரு மனிதனிடத்திலே தன்மையாக மிக மென்மையாக பழகக்கூடிய தன்மை என்பது, நளினம் என்பது அந்த கல்வியினுடைய தகப்பனாக தந்தையாக இருக்கும். இரண்டாவது விஷயம், இந்த பணிவு என்பதுதான் அதனுடைய சட்டை, கல்வி அணிந்திருக்கக்கூடிய சட்டையாக உடையாக இருக்கும் என்பதாக ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லித்தராங்க. மேலும் பிஷ்ருபுல் ஹாரிஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க மிக சிறந்த ஒரு ஆளும், இவங்க சொல்றாங்க, மண் தலைமி, ஒரு மனிதர் கல்வியை கற்றதனால் தலைமைத்தனத்தை, எனக்கு எல்லோரும் பணிந்து நடக்க வேண்டும், என்னிடம் எல்லோரும் கேட்க வேண்டும் என்பதாக யார் தலைமைத்தனத்தை நாடுகின்றாரோ, கர்ணபை புகுதிகி, இவர் தன்னுடைய அந்த கல்வியின் காரணமாக பெருமையை நாடினால் அல்லாஹிடத்திலே நெருங்கும் பொழுது அல்லாஹுடைய கோபத்தை கொண்டு அல்லாஹிடத்தில் நெருங்குவார், அல்லாஹுக்கு கோபத்திற்குரியவராக இவர் மாறிவிடுவார். ஏனென்றால் அவர்தான் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வானத்திலும் பூமியிலும் அல்லாஹின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் உள்ளானவர் என்பதாக பிஷ்ருபுல் ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நமக்கு சொல்லித்தராங்க. இது போன்று ஒரு ஐந்து விஷயங்கள், யார் யாரிடமெல்லாம் நல்ல குணங்கள் கல்வி வர வேண்டுமோ அவர்கள் எல்லாம் இருக்க வேண்டிய நல்ல குணங்களை பற்றி இமாம் கசாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லித்தராங்க. இப்ப பிஷ்ருபுல் ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய ஒரு சொல்லுக்கு தகுந்தார் போன்ற ஒரு சம்பவம் ஒன்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே, அவருடைய காலத்திலே ஒரு ரிவாயத் செய்யப்படுகின்றது. இன்ஷால்லா அது என்ன சம்பவம் என்பதை அடுத்த தொடர்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரபி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நமது அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படும் விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நமது மைண்ட் பிளாக் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.